செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உமை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உமை தாழ்ப்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். திருப்பாடு 138:1-2-3 வசனங்கள். தாவீது அரசர், இதோ தாவீது அரசர், நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து முழு மனதோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பாடல்களை ஏறெடுக்கிறார். இந்த சங்கீதக்கார் தாவீதோடு இணைந்து, அப்பா பிதாவே, இயேசுவே, எங்கள் இரட்சகரே, ஆவியானவரே, மூவரு தெய்வமே, உம்முடைய பாதத்தில் நாங்களும் கூட வருகிறோம். உம்முடைய திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிகிறோம். உம்முடைய பேரன்பையும் உடைய உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மன்றாடிய நாளில் எங்களுக்கு செவி கொடுத்தீர். எங்களுடைய மனதிற்கு வலிமை கொடுத்தீர். ஆமாண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட, இன்றைய நேரத்திலும் கூட, ஒரே குடும்பமாக எங்களை உம்முடைய பிரசன்னத்தில் அமரச் செய்திருக்கின்றீரே. இன்றைய நாளை நீ திரும்பி பார்த்து நீர் செய்த நன்மைகளை அலசி ஆராய்ந்தும்படி, இதோ நீர் செய்த நன்மைகளை உணரும்படிக்கு இருதயத்தில் ஒரு நன்றி உணர்வை கொடுத்திருக்கிறீரே. எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் என்று சொல்லி, தாவீது அரசர், நீர் வாக்களித்த அனைத்தையும் செய்து முடித்ததை நினைத்து அவர் உம்மை புகழ்ந்து பாடுகிறார். எப்படியாக துன்பத்தில் நடுவுல நடந்த போது, எதிரிகளின் கையில சிக்கின போது, அவரது உயிரை நீர் பாதுகாத்ததை நினைத்து, அவரோடு கூட நடந்ததை நினைத்து உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறார். தாவீது அரசரோடு இணைந்து இன்றைய நாள் முழுவதும், எங்களுடைய வாழ்நாள் முழுவதும், தாயின் கருவில் நாங்கள் உருவான நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும், எங்கள் தகப்பன், எங்களுடைய தாய், எங்களுடைய உறவு, எங்களுடைய நண்பன், எல்லாமே நீரா இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நன்றாய் அறிந்திருக்கின்றவர். நாங்கள் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கின்றவர். எங்களுடைய நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உயிர்த்துணர்கின்றவர். நாங்கள் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். எங்களுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்ததா இருக்கின்றது. எங்களுடைய வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலுமாய் அறிந்தவராயிருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களை அறிந்தவர், உம்மை போல எங்களை அறிந்தவர், உம்மை போல எங்களை அன்பு செய்கின்றவர், அரவணைப்பவர், இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதப்பா. எங்களுக்கு முன்னும் பின்னுமாக, எங்களுடைய வல்லப்புறமும் இடப்புறமுமாக நீர் எங்களை சூழ்ந்து பாதுகாக்கின்றீர். உம்முடைய கரம் எங்களை பற்றி பிடிக்கின்றது. இதோ எங்களை பற்றிய உம்முடைய அறிவு எங்களுக்கு வியப்பாய் உள்ளது. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் ஒவ்வொரு வாஞ்சைகளையும், எங்களுடைய இருதயத்தின் ஒவ்வொரு விருப்பங்களையும் அப்பா நீர் நன்றாய் அறிந்திருக்கின்றீர். எங்களுடைய தோல்விகள், எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய ஏக்கங்கள் ஒவ்வொன்றையும் நிராய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களை பற்றிய உமது அறிவு உன்னதமானது. ஆண்டவரே, எங்களுடைய அறிவுக்கு எட்டாததப்பா. உம்முடைய பிரசன்னத்திலிருந்து, உம்முடைய அன்பிலிருந்து, உம்முடைய ஆற்றலை விட்டு நாங்கள் எங்கே ஆண்டவரே செல்லக்கூடும்? உம்முடைய பரிசுத்த பிரசன்னந்தாண்டவரே எங்களுக்கு நிலையான நிம்மதி. உம்முடைய பிரசன்னந்தாப்பா எங்களுக்கு தஞ்சம். உம்முடைய பிரசன்னந்தாண்டவரே இந்த உலகம் தர முடியாத அன்பு எங்களுக்கு கொடுக்க வலதாயிருக்கின்றது. இதோ ஒரே குடும்பமாக நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். வல்லமை கச்சையாய் கொண்டுள்ளவரே, கடலின் பேரலைகளை விட வள்ளிமை மிக்கவரே, தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசரே, பெரிதும் போற்றத்தக்கவராய் எங்களுடைய மத்தியில் அசைவாடுபவரே, நாங்கள் மன்றாடும் போதும், நாங்கள் உண்மை நோக்கி எங்களுடைய கரங்களை உயர்த்தும் போது, எங்களுடைய இருதயங்களை திருப்பும் போது, மகா இரக்கத்தோடு, மகா இரக்கத்தோடு எங்களை கண்ணோக்கி பார்க்கின்றீர். இதோ இந்த உலகத்தில் என்னை தேடுவோர் யாராவது உண்டா என்று நீர் ஆய்ந்து அறிகின்றீர். இதோ இந்த உலகத்தை கண்ணோக்கி நீர் பார்க்கின்றீர். அப்படியாக உமை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகள் யாவருக்கும் நீர் தகப்பனாயிருக்கின்றீர். உமை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆசீர்வாதத்தை மழையாய் பொழிகின்றீர். ஆமாண்டவரே, இதைதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்து கொண்டு வருகின்றோம். பஞ்ச காலத்திலும் எங்களுக்கு உணவு கொடுக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் விதைக்காத ஒன்றை நாங்கள் அறுவடை செய்யும்படிக்கு எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றீர். கையிட்டு செய்யும் தொழிலை நீர் ஆசீர்வதிக்கின்றீர். ஆண்டவரே, இதோ இந்த
கொள்ளை நோய் நாட்களிலும் கூட, பசி பட்டினி நாட்களிலும் கூட, வேலை வாய்ப்புகளை இழந்து எத்தனையோ துன்ப துயரமான நேரங்களில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் நாங்கள் இருந்த போதும் கூட நாங்கள் எதிலுமே குறைபடவில்லைப்பா. எத்தனையோ பேர் உணவுக்காக பசியோடு இருக்கும் நிலையில எங்களை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல், எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் தாழ்ந்து விடாமல் நீதாமையே எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றீர். உம்முடைய இரக்கத்தை நினைத்து, உம்முடைய பரிசுத்த பேரன்பை நினைத்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். நான் கதிரவன் நிலத்திற்கு பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும், உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும் என்று சொல்லி தாவீது ஆசிரியர் பாடுவது போல நாங்களும் கூட பாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திலிருந்து நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய கரந்த ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிறது. அநேக நேரம் நாங்கள் உமக்கு நன்றியறிந்த பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம். அநேக நேரம் நாங்கள் உமது அன்பை உணராமல் இருந்திருக்கிறோம். உமது ஆற்றலை விட்டு நாங்கள் வெளியே சென்றிருக்கிறோம். ஆயினும் கூட நீர் அப்படியே எங்களை விட்டு விடவில்லை ஆண்டவரே. ஒரு ஆயனை போல எங்களை தேடி எங்களை தேடி நீர் வருகின்றீர். எங்களை மீண்டும் உம்முடைய அன்பு கூட்டுக்கொள்ள, சேர்த்துக்கொள்ள, அணைத்துக்கொள்ள நீர் துடிக்கின்றீரப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட உம்முடைய பேரன்பை, சொல்ல முடியாத உம்முடைய இரக்கத்தை ஆண்டவரே இந்த உலகம் தர முடியாத, நண்பனால் தர முடியாத, பெற்றோர்களால் தர முடியாத, உறவுகளால் தர முடியாத இந்த பரிசுத்த பேரன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. இதோ நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே ஆண்டவர், நீரே எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் உணர்த்தி வருகிறீர் ஆண்டவரே. இதோ இந்த உலகத்துல, இந்த உலகத்துல உண்மையன்றி வேறு தெய்வம் இல்லையப்பா. இதோ உம்முடைய வசனத்துல 1 கொரிந்தியர் 8:18 என்ற முதல் வாசகத்துல நாங்கள் வாசிப்பது போல, கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும், ஆண்டவர்கள் பலரும் உலர். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை. அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம் என்று சொல்லி புனித பவுலடியார், உமிழேதான் எங்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை மீண்டுமாய் எங்களுக்கு அறிவுறுத்துகின்றார். நீர் ஒருவரே உண்மையுள்ள தெய்வம் என்றும், விண்ணிலும் மண்ணிலும் பல தெய்வங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அவையெல்லாம் பொய்யான தெய்வங்கள், அவையெல்லாம் பொய்யான தெய்வங்கள். இதோ எங்களை உமது உருவில் உமது சாயலிலும் படைத்து உம்முடைய இரத்தத்தையே எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்ட உயிருள்ள ஜீவனுள்ள தெய்வம் நீர் மாத்திரம் என்பதை மீண்டுமாய் உம்முடைய வசனத்தின் வழியாக எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கின்றீர். நீர் மாத்திரம் உயிருள்ள தெய்வம் அப்பா. நீதான் எங்களுடைய கடவுள், நீதான் எங்களுடைய மீட்பர், நீதான் எங்களுடைய தகப்பன். உம்மிலே உமக்காகவே உமோடு தான் நாங்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீர் இல்லாமல் எங்களால் ஒரு நொடி கூட, ஒரு கணம் கூட வாழ முடியாது ஆண்டவரே. ஒரு மீன் எப்படியாக நீர் இல்லாத இடத்துல எப்படியாக தன்னுடைய உயிருக்கு போராடுமோ, மீன் எப்படியாக தண்ணி இல்லாத வறண்ட நிலத்துல உயிருக்கு போராடுமோ, அப்படியாக நாங்களும் கூட உமோடு இணைந்தில்லாவிட்டால், உமோடு ஐக்கியமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழாவிட்டால் ஆண்டவரே, அந்த மீனை போல, இதோ வறண்ட நிலத்தில் இருக்கிற அந்த நீர் மீனை போல நாங்களும் கூட வாடி விடுவோம் ஆண்டவரே. நாங்களும் கூட அப்பா உயிரற்றவர்களாகி விடுவோம் ஆண்டவரே. இதோ இந்த இரவு நேரத்துல அந்த அன்பை, இதோ நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்ற அந்த கூற்றை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. இதோ உம்முடைய பிரசன்னத்துல நாங்கள் வருகிறோம். நீதான் எங்களுக்கு எல்லாம், நீதான் எங்களுக்கு ஜீவன், நீதான் எங்களுடைய உயிர் மூச்சு, நீதான் எங்களுள் வாழ்கின்றீர், எங்களுள் வசிக்கின்றீர், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றீர் ஆண்டவரே. எல்லா நன்மைகளுக்காகவும், இந்த பேரன்பிற்காகவும் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட, எப்படியாக நாங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பு கட்டளையை மீண்டுமாய் நீர் எங்களுக்கு நினைவூட்டுகின்றீர். ஆமாண்டவரே, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி அநேக நேரம் அனைவரும் எங்களை அன்பு செய்ய வேண்டும், நான் எல்லாரும் எல்லாராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், நான் எல்லாராலும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேகர் எங்களை அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் அன்பு செய்ய, நாங்கள் ஏற்றுக்கொள்ள, நாங்கள் மன்னிக்க, நாங்கள்
நாங்கள் பிறரை அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ள நாங்கள் மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். இதோ மீண்டும் ஆயுமுடைய வசனத்தின் வழியாக ஆண்டவரே எங்களை அன்பு செய்ய, ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய, ஒருவரை ஒருவர் மன்னிக்க, நன்மை செய்து வாழ உடைய வசனத்தின் மூலமாக எங்களை அழைக்கின்ற ஆண்டவரே, உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே என்று சொல்லி உண்மையான கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பாவிகளுக்கும் ஆண்டவரை அன்பு செய்கின்ற உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கின்ற கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் உள்ள வேறுபாட்டை நீர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றீர். ஆம் ஆண்டவரே, அநேக நேரம் எங்களை அன்பு செய்கிறவர்களையே நாங்கள் அன்பு செய்ய விரும்புகிறோம், எங்களுக்கு கொடுப்பவர்களுக்கே நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்பவர்களை, எங்களை மன்னிப்பவர்களை மாத்திரமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மன்னிக்க பிரயாசப்படுகிறோம். எங்களுக்கு எதிராக எழுகிறவர்களை அன்பு செய்ய மன்னிக்க எவ்வளவு கடினமா இருக்கிறது ஆண்டவரே. இதோ நீர்தாமே அன்று கல்வாரி மலையில அந்த சிலுவையில எப்படி அன்பு செய்ய வேண்டும், எவ்வாறு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்திருக்கின்றீர். தந்தையே இவர்கள் செய்வதென்று இன்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள் என்று சொல்லி இவர்களை மன்னியும் என்று சொல்லி நீர் செபித்தது போல, இதோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஒரு கண்ணத்தில் அறைபவருக்கு எங்களுடைய மறு கண்ணத்தை காட்டவும், எங்களுடைய மேலுடைய எடுத்துக்கொள்பவருக்கு எங்களுடைய உள்ளங்க எடுத்து கொடுக்கவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். அந்த கல்வாரி மலையிலிருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். ஆமாண்டவரே, இதோ நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்பு செய்ய முடியாத இயலாமை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம், மன்னிக்க முடியாத காயத்தோடு இருக்கிற எங்களுடைய நொறுங்குண்ட நெஞ்சங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விட்டு கொடுக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் வாழ்கின்ற நிலையை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகா பரிசுத்தமுள்ள தெய்வம், இதோ பகைவரை நேசித்த தெய்வம். ஆண்டவரே, இதோ நன்மை செய்த இடமெல்லாம் நன்மை செய்த தெய்வம் நீர் ஆண்டவரே. அப்பா, உன்னத கடவுளின் மகளாயிருக்க, உன்னத கடவுளின் பிள்ளைகளாயிருக்க ஆண்டவரே, நாங்கள் நன்மை செய்து வாழ வேண்டும் என்று சொல்லி இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் அழைப்பி விடுக்கிறீர் ஆண்டவரே. நீர் எப்படியாக நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்தீரோ, எப்படியாக நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அழைப்பொழிய செய்கின்றீரோ, அப்படியாக நாங்களும் கூட அப்படிப்பட்ட மனநிலையோடு எல்லாரையும் ஒரு சகோதர உணர்வோடு அரவணைக்க, நேசிக்க, பகிர்ந்து கொள்ள, மன்னிக்க இந்த வசனத்தின் மூலமாக எங்களை அழைப்பு விடுக்கின்றீர். இதோ உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி ஒரு இரக்க மிகுந்த மக்களாக வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறீர். அப்பா, எங்களுடைய இயலாமையை இதோ நீர் எப்படியாக எங்களை வாழ அழைக்கின்றீரோ, உடைய வார்த்தையின்படி எங்களால் வாழ முடியாத நிலையை நாங்கள் உமக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்பும், நீர் எங்களை ஆசீர்வதியும், இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வசனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு கொடுக்க வேண்டுமாய். எங்களையே நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்பு செய்யப்பட முடியாத இருக்கிற இருதயங்களை, காயப்பட்டிருக்கிற இருதயங்களை, மன்னிக்க முடியாமல் இருக்கிற இருதயங்களை உம்முடைய இரக்கத்திற்கு, உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் கழுவும் ஐயா. உம்முடைய தூய ஆவியானவருடைய வல்லமையினால, உம்முடைய தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தினால, உம்முடைய தூய ஆவியானவருடைய கண்ணிகளினால எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க, எங்களுடைய குடும்பங்களை நிரப்புங்க. கணவன் மனைவியிலேயே எல்லா பிரச்சனைகளையும், எல்லா மன்னிக்க முடியாத சூழ்நிலைகளையும் அப்பா நீர் மாற்றி போட்டு ஒரு தெய்வீக அன்புனால, ஒரு தெய்வீக மன்னிப்புனால நீங்கள் இருதயங்களை நிரப்புங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே இருக்கிற பிரச்சனைகளை பாரும் ஐயா. ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையோடு இருக்கிற நிலையை நீர் பாரும் ஆண்டவரே. எங்களுடைய சமுதாயத்தில் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஒரு மனிதாபிமானம் இல்லாமல், இதோ தேவையில் உழல்வோர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாமல், சுய நலங்களோடு நான் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணங்களோடு வாழ்கின்ற மக்களை பாரும் ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தைக்கு எதிராக எழுகின்ற, உம்முடைய கட்டளைகளுக்கு எதிராக எழுகின்ற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழுகின்ற எங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள், இதோ எங்களுடைய சமுதாய வாழ்கின்ற சமுதாயத்தில், நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களில், நாங்கள் பணிபுரிகின்ற இடங்களில் எழுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் அப்பா உமக்கு உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வாரும், எங்களுடைய இயலாமைகளில் நீர் வாரும் ஆண்டவரே. நாங்கள் சந்திக்கின்ற அன்றாட போராட்டங்களில் நீங்கள் வாருங்கப்பா. உடைய தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் ஆவியா
ஆண்டவரானுடைய பிரசன்னம் இல்லாமல் நம்முடைய வசனத்தினுடைய வல்லமை எங்களால் அனுபவிக்க முடியாமல் நம்முடைய வசனத்தின்படி எங்களால் வாழ முடியாத ஆண்டவரே, நம்முடைய வசனத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. நம்முடைய வசனத்தின் வல்லமையினால அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்பட்டு இந்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தூய் ஆவியானுடைய வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இது வந்து இரவு நேரத்தில் அப்பா எங்களுடைய ஜபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்ன நோக்கி கூப்பிடுவாய், நான் உன் ஜபத்தை கேட்பேன், உன்னுடைய முகங்கள் இருந்து கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லி உடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல யாரெல்லாம் துன்பங்களோடு துயரங்களோடு வாழ்க்கையினுடைய போராட்டங்களோடு கடன் பிரச்சனைகளோடு இருக்கின்றார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பெயர் சொல்லி உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுகமோ சுகவீனமற்று இருக்கிற பிள்ளைகளை, நோயோடு இருக்கிற பிள்ளைகளை, மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை, மருத்துவமனையில் தனிமையான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை, உறவுகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, என் அப்பாவை இழந்து விட்டேனே, என் அம்மாவை இழந்து விட்டேனே, என் உறவை இழந்து விட்டேனே என்று சொல்லி உறவுகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த திருக்கரத்திற்கு நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த இறக்கம், உம்முடைய பரிசுத்த அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும், பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வெறுமையையும் எல்லா தனிமை உணர்வுகளையும் அப்பா மாற்றி போட்டுட்டும் ஐயா. உம்மை நோக்கி வருகிற பிள்ளைகளை நீர் ஒருவே ஒருபோதும் புறம்பே தள்ளாத தெய்வம் ஆண்டவரே. என்னிடம் வருபவரை நான் ஒருபோதும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லி யோவான் அச்சேதி 6:37 நாங்கள் வாசிப்பது போல இதோ உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஐயா. வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நாங்கள் வேற எங்கு போவோம் என்று சொல்லி உம்முடைய போசர்கள் உம்மை இறுக பற்றி பிடித்து கொண்டது போல நாங்களும் கூட உம்மை இறுக பற்றி பிடித்துக் கொள்கிறோம் ஐயா. நீரே வழியும் உண்மையும் வாழ்வுமா இருக்கின்றீர், நீரே உண்மையான திராட்சை செடியானவர். உம்மோடு நாங்கள் இணைந்திருந்தால் அன்றி, உம்மோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு வாழ்ந்தால் அன்றி எங்களுக்கு வாழ்வு இல்லை. இதோ எங்களுக்கு வாழ வழி தெரியாமல் நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வழியாய் வாரும், நீர் உண்மையாய் வாரும், நீர் எங்களுக்கு வாழ்வாய் வாரும் ஆண்டவரே. இதோ உங்கள் துக்கம் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொல்லி யோவான் 16:20 நாங்கள் வாசிப்பது போல எங்களுடைய இந்த நாட்களில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா துன்ப துயரங்களும் எல்லா வேதனைகளும் எல்லா இயலாமைகளும் எல்லா தோல்விகளும் இப்போ எந்தெந்த சூழ்நிலையில் உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஆத்மீக வாழ்க்கையில போராட்டமாக இருக்கலாம், விசுவாச வாழ்க்கையில போராட்டமாக இருக்கலாம், ஆண்டவரே கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கை குறித்த கவலையாக இருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கவில்லையே, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இல்லையே, எல்லாரும் என்னை ஏளனமாய் பார்க்கின்றார்களே, நான் எல்லாராலும் அசிங்கப்படுத்தப்படுகின்றேனே, அவமானப்படுத்தப்படுகின்றேனே, என் கண்ணீரை துடைக்க என்னோடு கூட என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உடன் வர எனக்கு என்று யாரும் இல்லையே, என் நண்பர் என்னை வெறுத்து விட்டார்களே, என்னை சுற்றி இருப்பவர்கள் எனக்கு எதிராக எழுகின்றார்களே என்று சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய உதவிக்காய் உம்முடைய இரக்கத்திற்காய் எந்தெந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் நீர் பார்ப்பீராக. பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து எழுகின்ற விண்ணப்பங்கள் உம்மை நோக்கி வருவதாக ஆண்டவரே. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி Luke 24:36 இதோ உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு நீர் கொடுத்த அதே அமைதி, இதோ அந்த சமாதானம் இது வந்த இரவு நேரத்தில் இந்த ஜபத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எல்லா பயத்தின் ஆவிகளையும் அப்பா பயத்தை கொண்டு வருகின்ற எதிர்காலத்தை பற்றிய பயங்கள், கடன் போராட்டங்களை குறித்த பயங்கள், குடும்ப பிரச்சனைகளை குறித்த பயங்கள், இன்னுமாய் கூட எப்படி நான் வாழ்வேன், எப்படி நான் சமாளிப்பேன், எப்படி நான் போராடுவேன், எப்படி இந்த துன்பத்தை சந்திப்பேன் என்று சொல்லி பிள்ளைகள் எதை எதை குறித்தெல்லாம் பயந்திருக்கின்றார்களோ கலக்கத்தோடு இருக்கின்றார்களோ எல்லாவற்றின் மீதும் உடைய பரிசுத்த திரு இரக்கம் கடந்து வருவதாக, உடைய தூய ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக. நீ சுத்திகரிப்பீராக, பயங்களை நீக்கி அப்பா ஒரு புதிய ஆற்றலை ஒரு புதிய பலனை உம்மேல் உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியான எங்களுடைய ஆண்டவரே, உலகின் பாவத்தை போக்கின உலகின் பாவத்தை போக்குகின்ற மாசற்ற செம்மறியானவரே, என்றும் தாகம் எடுக்காத தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கின்றீரப்பா. அப்பா எங்களுக்கு தாகமாய் எதை குறித்து நாங்கள் தாகமாயிருக்கிறோமோ, எதை குறித்து நாங்கள் பசியாக இருக்கிறோமோ, எங்களுடைய பசியையும் எங்களுடைய தாகத்தையும் மாற்றி போட நீர் மாத்திரமே வல்லவராயிருக்கின்றீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களையே தாழ்த்துகின்ற
என்றும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை, எங்களை சார்ந்தவர்களை, எங்களுக்கு எதிராக எழுகின்றவர்கள், எங்கள் தேசம் முழுமையும், எங்களுடைய பங்கு மக்கள், எங்களை சுற்றி வாழ்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களோடு உடன் பயணிக்கின்றவர்கள், உடன் வேலை பார்க்கின்றவர்கள், எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. மட்டுமாய் வழி நடத்தின நீங்கள் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, இது வந்து இரவு நேரம் முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்கப்பா. எல்லா விதமான கவலைகள், பாரங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு, புதிய தெம்போடு, புதிய பலனோடு நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க. ஏறெடுத்த எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளையும் ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளு நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே, வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.